வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோன்னா காளான் சூப்பு செய்ய போகிறோம். காளான் சூப்பு செய்கிறதுக்கு ஒரு 200 கிராம் காளானை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன், சின்னதாக நறுக்கி எடுத்திருக்கேன். 2 வெங்காயம், 1/2 ஸ்பூன் இஞ்சி, 5-6 பூண்டு சின்னதாக நறுக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதோட நம்ம சின்னதாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சியை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பூண்டையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். அதோட நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்குவோம். வதங்கிடுச்சு. இனி நம்ம காளானையும் சேர்த்துடலாம். இதோட 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கிருச்சு. இதோட 1 செம்பு தண்ணி ஊற்றுறேனா, 1/2 லிட்டர் இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். மூடி வச்சு 1/4 மணி நேரம் வேக விடுவோம். வெந்துருச்சு. இதோட 1/3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கறது எதுக்குன்னா, அப்போ தான் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். இல்லை பால் கூட 1/3 ஸ்பூன் சேர்த்துக்குவாங்க. இன்றைக்கி நான் சேர்க்கலை. உங்களுக்கு அந்த பால் டேஸ்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்குங்க. 1/2 எலுமிச்சம்பழத்தை ரொம்ப ஊற்றாதீங்க, புளிச்சிரும். 1/2 எலுமிச்சம்பழத்தை சேர்த்துக்கலாம், இல்லைனா 10 சொட்டு சேர்த்துக்குங்க போதும். சின்ன எலுமிச்சம்பழமாக 1/2 எலுமிச்சம்பழம் தான் சேர்க்கணும், கூட சேர்த்தா புளிப்பாயிரும். இப்போ இதோட கொஞ்சம் கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துட்டேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் தேவைன்னா கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கலாம். எனக்கு போதுமானதாக இருக்குது, நான் அதனால் சேர்க்கலை. காளான் சூப் ரெடி ஆயிடுச்சு. மூடி வைப்போம் கொஞ்ச நேரம். காளான் சூப்பு சூப்பராக ரெடி ஆயிருக்கு. நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.